ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களுடைய லேப்டாப்பில் இல்லைனா மொபைலில் ஏதாவது ஒரு இதில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் மெம்பர் ஆஃப் ஹோம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். மெம்பர் ஆஃப் ஹோம்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மெம்பர் ஆஃப் ஹோமோட என்னென்ன வெப்சைட் இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெம்பர் ஆஃப் ஹோம்னு வந்ததுக்கப்புறம் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் ஹோம் எம்ப்ளாயீஸ் ப்ரைவேட்டட் ஃபாண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட்லி சிம்பிள், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேயே அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா இதெல்லாம் கேட்கும். நீங்கள் யூஏஎன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்தே ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகி வரும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மனப்பாடம் பண்ணாமல் நோட் பண்ண முடியாமல் இருக்கும். நீங்கள் அந்த பாஸ்வேர்டெலாம் இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கேப்சாவை என்டர் பண்ணி சைன் இன் அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா சைன் இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்சா என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் சைன் இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் லோட் ஆகிட்டு ஃபைன் நோ லெட்டர்னு கேட்கும். நீங்கள் லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மொபைலில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லேப்டில் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதில் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓல்டு பாஸ்வேர்டு அதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூ பாஸ்வேர்டு, அடுத்தது கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பழைய பாஸ்வேர்டை போட்டதுக்கப்புறம் ரெண்டு நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாகவும் இருக்கணும், லெட்டர்ஸாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக சேமாக என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்டேட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிஎஃப் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை, அதனால் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கேன்சல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பாஸ்வேர்டு ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டு மாற்றுற மாதிரி இருந்தால் மட்டும் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்டை பற்றி பிஎஃப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். இதுபோல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.